எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சௌந்தர்யாஸ் டைரி. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா லூலு மால் பத்தி தான். அதாவது லூலு மால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொச்சின்ல இருக்கு, ஏசிய கண்டினத்திலே பிக்கஸ்ட் மால்னு சொல்றாங்க. அதோட பிரான்ச் வந்து பெங்களூர்ல ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. நாங்க ஒரு அவுட்டிங் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது சரி இந்த மாலுக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்களும் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அதாவது அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்டும் நாங்கள் போனோம். சரி அதை வீடியோ போடலாம், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. இதுதான் மால், மாலோட என்ட்ரன்ஸ். நாங்கள் ஒரு சண்டே போயிருந்தோம், பாருங்க எவ்வளோ கூட்டம். இதெல்லாமே பார்க்கிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது சண்டே. ஏன்னா புது மால் இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதுதான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பார்க்கிங்காக வெயிட் பண்ணாமல் பக்கத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸ்ல வந்து பார்க் பண்ணிட்டு வந்து மாலுக்குள்ளே என்ட்ரு ஆயிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ். பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரீனரியா, அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடமா இருந்துச்சு. ஃபுல்லா சுத்தி நிறைய வந்து பிளான்ஸ், கிரீப்பர்ஸ் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப பிளசண்டா இருந்தது அந்த இடம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல வெளியவே, அந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாகவும் இருந்துச்சு. மெயினா அவ்வளோ பெரிய இடம் தான் இது. இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ். இது வந்து ஒரு கட் அவுட் மாதிரி வச்சிருக்காங்க. நைட் டைம்ல இது ஃபுல்லா லைட்டிங் இருக்கும். இது வழியா தான் நம்ம என்ட்ரி ஆகணும். இங்கேதான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட், எலிவேட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஃப்ளோர்ஸ் 4 ஃப்ளோர்ஸ் இருக்கு. இது பாருங்க, இதோட மெயின் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டீரியர்ஸ். செம்ம அழகா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு லைட்டும் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. செம்ம லக்ஸூரியஸா இருந்துச்சு மால் பாக்குறதுக்கு. என்ன எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து லக்ஸூரியஸ் மால் பெங்களூர்ல நான் நினைக்கிறேன். நான் விசிட் பண்ணதுல நிறைய போட்டோ ஷூட் எடுக்கக்கூடிய இடம் மாதிரியும் செட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பிளேஸ் முன்னாடி நம்ம போட்டோ எடுத்துக்கலாம்ல, அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செம்ம கியூட்டா அப்படியே பார்க்க வந்து ஒரு லக்ஸூரியஸ் ஃபீல் இருந்தது, அவ்வளோ அழகா இருந்துச்சு. அப்புறம் என்டர் ஆகும் போதே பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் இருந்தது. எல்லா பெரிய ஷோரூம்ஸும் இங்க இருக்கு, ட்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா குக்கி மேன் ஒரு ஷாப் இருக்கு. இங்கே விதவிதமான குக்கீஸ் வந்து கிடைக்கும். நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே, நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ஹேம்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, கிஃப்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம்னா இன்ஃபர்மேஷன் டெஸ்க், நம்ம ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்ம அங்கே போய் அவங்ககிட்ட கேட்கலாம். இப்போ பாருங்கள் இதோட இன்டீரியர் ஒர்க் பாருங்கள், செம்ம அழகா இருக்குல்ல, அவ்வளவு அழகா ஒர்க் பண்ணியிருந்தாங்க, நல்ல சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீகாக் வந்து ஃப்ளவர்ஸ் ஆல டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. செம்ம கியூட்டா இருந்தது. ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் யூனிக்கா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபீட் இருக்கும் இந்த பீகாக்கு, அவ்வளவு பெருசா வச்சிருந்தாங்க. செம்ம கியூட்டாக இருந்தது. அதில் யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு கலரும் யூனிக்காக இருந்துச்சு, அழகாக இருந்தது என்ட்ரன்ஸில் வரவேற்க மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான நைக்கா பிராண்டோட ஷோரூம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வியூ சென்டர்லேருந்து வியூ பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லீவிஸ் ஷோரூம் இருக்கு இல்லையா, ஜீன்ஸுக்கு அந்த ஷோரூம், அப்புறம் லூயிஸ் ஃபில்லிப்பு, பிளாக்பெரி, இந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய ஷோரூம்ஸும் இருந்து இருந்துச்சு. இன்னொரு விஷயம், இந்த ஹேங்கிங்ஸ் பாருங்களேன், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே யூஸ் பண்ணியிருக்க டெக்கரேட்டிவ் பொருள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இந்த ஹேங்கிங்ஸ் ஒவ்வொன்றும் கேஜ் டைப்பில், அதில் லைட்டிங்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் டிஷ்யூவில் செஞ்ச மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. இதை வந்து நம்ம மெய்மருந்து ரொம்ப நேரம் பார்க்கலாம், அந்த அளவுக்கு அது க்யூட்டாக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலம்பியா, அப்புறம் ரொம்ப ஃபேமஸான வெஸ்ட் சைடு. நிறைய பேர்த்துக்கு வெஸ்ட் சைட் ஷோரூம்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல பெங்களூரில். ஸோ இங்கே லூலு மாலில் ஒரு பிரான்ச் இருக்குது பாருங்கள், வெஸ்ட் சைடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேண்டலூன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷோரூமும் இங்கே இருந்துச்சு. நல்லா வைடாக ஸ்பேஷியஸாக இருந்துச்சு மாலு. நிறைய ஷோரூம்ஸு, நல்லா பெரிய பிராண்டட் ஷோரூம்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. ஆஸ் யூஷுவல் மால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு, பட் கொஞ்சம் லக்ஸூரியஸா ஃபீல் ஆச்சு. இங்க பாருங்க, திரும்ப நான் சொன்ன மாதிரி போட்டோ எடுத்துக்கக்கூடிய பிளேஸ் மாதிரி ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிஷ்யூவாலே பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகா யூனிக்கா இருந்துச்சு. நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க நான் சொன்ன. அதுக்கப்புறம் இந்த மால்ல மெயின் இது பாத்தீங்கன்னா லூலு ஃபேஷன் ஸ்டோர், அதாவது லூலுவோட ஓன் இது. இங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான திங்ஸும் இருந்தது, லைக் ட்ரெஸ்ஸஸ், சப்பல்ஸ், ஷூஸ், அப்புறம் டாய்ஸ், ஃபேஷன்ஸ்
ஃபேஷன் ஸ்டோருக்குள்ளேயே அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டுக்கு தகுந்த ரேட்டு தாங்க, கம்மின்னு சொல்ல முடியாது அதிகம்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு பிராண்ட் எடுத்தால் இந்த பிராண்ட் இவ்வளோதான் ரேட்டுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மிக்சட் ஆஃப் ப்ரைஸ் ரேஞ்ச் தான் இருந்துச்சு. ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா லூலு ஹைப்பர் மார்க்கெட், அதாவது சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கு இல்லையா, டிமார்ட் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஹைப்பர் மார்க்கெட்ஸ். உள்ளே வந்து வீடியோ அலோவ் இல்லை, ஸோ ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தேன். ஃப்ரெஷ்ஷாக எல்லா ஃப்ரூட்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ப்ரைஸ் வைஸும் சீப்பாக தான் இருந்துச்சு, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சீப்பாக தான் இருந்துச்சு, ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. ஹைப்பர் மார்க்கெட் போனால் நீங்கள் கண்டிப்பாக கிராசரிஸ்லாம் வந்து பை பண்ணலாம் அந்த மாதிரி. இதில் வந்து ஃப்ரூட்ஸு இப்போ கிராசரி மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸ், டோனட்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க, அங்கேயே வாங்கி நம்ம கன்சியூம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாலட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன் இந்த மாதிரி ஐட்டம், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஸோ நம்ம அங்கேயே வாங்கி கன்சியூம் பண்ணலாம். ஒன்று ஒன்று ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிரியாணி, பிரியாணி ஃபுல்லாக நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணியிருந்தாங்க. நார்மலாக ஒரு சூப்பர் மார்க்கெட் போனால் எப்படி வந்து இந்த கிராசரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது அதே மாதிரி எல்லாமே இருந்துச்சு, ப்ரைஸ் ரேஞ்சும் கம்மி தான். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான்வெஜ் ஐட்டம்ஸும் வச்சிருந்தாங்க. நான்வெஜ் பொறுத்தவரை சொல்லி ஆகணுங்க, ரேட் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. கம்பேரிங் வெளியே வாங்கும் போது ஒரு 50-100 ரூபீஸ் கம்மியாக தான் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மெயினாக. அதுக்கப்புறம் தேர்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா ஒரு சைடு வந்து ஃபுட் கோர்ட்டும் ஒரு சைடு வந்து கேம் ஏரியா, சில்ட்ரன்ஸ் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கேம் ஏரியா நிறைய இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருந்தது. கிட்ஸ்லேருந்து ஒரு ஏஜுக்கு மேலே, ஒரு ஹைட்டுக்கு மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து கிளைம்பர்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக் பண்ணுறது இதெல்லாமே இருந்துச்சு. அப்புறம் ரோலர், அதாவது அந்தரத்தில் நம்ம வந்து ஒரு ரோல் மூலியமாக போயிட்டுருக்க மாதிரி. அப்புறம் கார்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு, கண்டிப்பாக போய் பாருங்கள். இங்கே வந்து நாங்களும் கொஞ்சம் சில பிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம், இவங்க தான் எங்கள் ஃப்ரெண்டு, நாங்களும் இவங்களும் தான் போயிருந்தோம். போயிட்டு கொஞ்சம் பிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹாஃப் டே ஆகும் சுற்றி பார்க்க. அண்ட் கிட்ஸ் ஏரியா போனீங்கன்னா நல்லாயிருக்கும், அங்கே வந்து கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு காஸ்ட் எல்லாம் ஓகே தான். இதுதான் நைட் வியூ. நைட் வியூ வந்து இந்த மால் இப்படி தான் லைட்டிங்லாம் போட்டு நல்லா ஃபுல்லாக டெக்கரேட்டிவாக செட் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய இடமும் இருந்தது. இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. புதுசாக இருந்தது கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், ஒரு டே ஃபுல்லாக நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு கூடியதாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.